வந்து திறக்க நான்லாம் பார்ட் டூக்கு வெயிட்டிங்கண்ணா. பாதி சீன்லாம் கட் பண்ணி பார்ட் டூவில் மணி எத்தனை போட்டு வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் ஃபயர் ஆச்சு விட்டாருண்ணா, கிளைமேக்ஸ் வந்து ஃபயர் ஆச்சு விட்டாரு. ஒம்பது தரலண்ணா, ஒம்பது தரலண்ணா. படம் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். பொறுமை இருந்தால் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பொறுமை இருந்தால் பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, இதில் வந்து பார்த்தாலே கிளியராக எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி சூப்பர்ண்ணா படம். ஆமாம், எனக்கு பிடிக்கல. ஓ, நான் 1500 ரூபா கொடுத்து பார்க்குறோம் ப்ரோ, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக ஆகலை படம். படம் வேற லெவல்ண்ணா, அமைசியாக இருக்குது. ஜெயமரவி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. த்ரிஷா ஐஸ்வர்யா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் பின்னிட்டாங்க. மணிரத்னம்னா மணிரத்னம் தான். 10க்கு 8 கொடுக்கலாம் சார். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லா கௌதமன் சொன்ன மாதிரி பேனரை கட்டி உள்ளே போய் தூங்கிட்டேன், தூங்கிட்டேன் நல்லா. இப்போ தான் எழுப்பி விட்டானுங்க, படம் அடுத்த ஷோ தான் பாடும். சத்தியமாக தூங்கிட்டேன், இது மாதிரி ஃபுல்லாக கட்டி அதோட படம் முடியும் போது எழுப்பி விட்டானுங்க. இன்டர்வல்ல இருந்து போது தூங்கிட்டான் நல்லா சத்தியமா. ஆ சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ரேட்டிங் சொல்ல முடியாது, பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துருக்காங்க, நம்ம ரேட்டிங்னு சொல்லி ஒரு இதில் கொண்டு வர முடியாது. நல்லா இருக்கு, அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து அது ஒரு ஃபேண்டசி ஆக்சுவலாக பாகுபலி. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஜெயம் ரவி வந்து செகண்ட் ஹாஃப் தான் வராரு, பட் அவரோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக விக்ரமும் கார்த்தி அவங்களோட இதுவும் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, அது நல்லா இருக்கு. ஜெயம் ரவி ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி புக்கு படிச்சுட்டு இதை படித்தோன்னா நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் சிங்க் ஆகணும்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுபடி புக்கு படிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அண்டு படம் மேசிவாக எடுத்திருக்காங்க, புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி கவர் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லைங்க, இப்போ புக்லேயே கடைசியில் ட்விஸ்ட், கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்கும், அது இதுலேயும் இருக்குது. அப்படி செகண்ட் பார்ட் பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்ச கேரக்டர், நான் ரவியோட ஃபேனுங்க. ஸோ அதனால் அவரை ஷுவராக விட்டு கொடுக்க முடியாது, பயங்கர எஃபர்ட். படம் ஃபுல்லாக கார்த்தி வராரு. ஸோ நடுவில் நடுவில் வர சின்ன சின்ன ஃபன்னி இதுவும் கார்த்திக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. அண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வேறு லெவல், தோட்டாதர்ணியோட செட்டு அது அதுக்கு மேலே.